நமச்சிவாய எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுவர்ணாம்பிகை அம்பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே நன்மை தரக்கூடிய மாதமாகவே அமைகிறது. காரணம், உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதே சமயத்தில் வக்ரத்தை நோக்கி கிட்ட நெருங்கிட்டார். அதே போல் குரு பகவான் மீண்டும் உங்கள் ஏழாம் இடத்துக்கு வர இருக்கின்றார். இந்த மாதத்தில் வந்துடுற லாஸ்டில். அப்போ இந்த இரண்டு கிரக அமைப்புகளுமே சனி குருவுடைய தொடர்பு பணத்தை மீண்டும் அந்த பணத்தட்டுப்பாடை நீக்குவதாக இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட் டிமாண்ட், பண பிரச்சனைகள், அது எந்த வடிவத்தில் இருந்தாலும், தேவைகள் எப்படி இருந்தாலும், அந்த ஃபண்ட் டிமாண்ட் கண்டிப்பாக குறையும், பண பற்றாக்குறை குறையும், பண தேவைகள் அதிகரித்தாலும் அதுக்கு தேவையான வருமானம் வந்து சேரும். கடகராசி அப்போ ஒரு மகிழ்ச்சியான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சில பேருக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படலாம், ஒரு சிலருக்கு 10 கோடி ரூபாய் தேவைப்படலாம். அப்போ வரவு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும், குறிப்பாக கடகராசி நேர்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இவற்றையெல்லாம் நீக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. கடன் சுவைனா குரு சனியை தொடர்பு, குருவை வந்து சனியை குரு கிராஸ் பண்ணாலும், சனியை குரு கிராஸ் பண்ணாலும் அந்த ஜாதகருக்கு ஒரு நன்மை உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது மீண்டும் இந்த சனி குருவுடைய சேர்க்கை சேர்ந்து கடகராசியை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே பண தேவைகள் குறையும், பண தட்டுப்பாடுகள் நீங்கும். கடகராசி அன்பர்கள், தொழில்துறை எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் பரவாயில்லை, பிஸ்னஸ் நல்ல முறையில் சிறப்பானதாகவே இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். டெய்லி பிஸ்னஸ், அந்த டெய்லி பிஸ்னஸ் வந்து நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஏன்னா 10ஆம் அதிபதி அவர் தானே உங்களுக்கு இப்போ வந்து 8, 9, 10 கூடிய செவ்வாய், 10 கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் கன்னியிலே அமர்ந்திருக்கிறார். ஓகேவா? அப்போ தொழில் ஸ்தானாதிபதி ஆற்றலை தருகின்ற, ஒரு தைரியத்தை கொடுக்கின்ற இடத்துல அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே, பொதுவாக கன்னி செவ்வாய் ஆகாது அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த இடத்துல அது சுபத்துவமாக தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சனியும் குருவும் கடகராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே நன்மை நடைபெறும். அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், கவலை வேண்டாம் கடகராசி நேயர்களே. அடுத்தபடியாக வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே நிறைய மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். அதிக கவனம் தேவை. ஏன்னா வேலை செய்கிற இடத்துல உங்களை மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது சிறப்பு. கூட வேலை செய்கிறவங்களை அனுசரித்து செல்வதெல்லாம் போய் நம்மளை பற்றி சொல்ல மாட்டான்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. இப்போ நம்மளை பற்றி பேட் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ
வேலையை பொறுத்தவரை அடிமை தொழிலை பொறுத்தவரையில் கவனம் தேவை. நிறைய அதிகாரிகளுக்கு அது கவர்மெண்ட் ஆனாலும் சரிதான், பிரைவேட் ஆனாலும் சரிதான், உயர் ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொதுவாக கடகராசினர்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போ அந்த நல்ல மாற்றங்கள் ஒரு சில கடகராசிக்கு நன்மையாகவும் ஒரு சில கடகராசி நண்பர்களுக்கு அது மாற்றத்தையும் இறக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ வேலையில் கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். கட்டாயம் கடகராசினியர்களே சென்ற மாதத்த மாதிரி இந்த மாதம் இருக்காது, நல்ல முறையில் இருக்கும். உங்களுடைய கடன் சுமைகள் குறையும். அது ஒரு கடை வாடகையாக இருக்கலாம், இல்லை பில்டிங் வாடகை ரெண்டாக இருக்கலாம், இல்லை கட்ட வேண்டிய இஎம்ஐயாக இருக்கலாம், கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்டாக இருக்கலாம், அல்லது கொடுக்க வேண்டிய பேமெண்ட்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் கொடுக்க செக்கு பாஸ் ஆகும். அப்படி வச்சுக்கோ, ஒரு வாரத்தில் சொல்லணும்னாக்கா கடன் சுமைகள் குறையும். கடன் பிரச்சனைகள் இருக்குமேயானால், வம்பு வழக்குகள் இருக்குமேயானால், அவையெல்லாம் கூட குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சூரியன் செவ்வாய் சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை. அப்போது அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி நேயர்களே எந்தவித மாற்றமும் நிகழாது. ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு என்ன பொசிஷனில் இருக்கீங்களோ, எது நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்கோ, நார்மல் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கோ, அதை போலத்தான் இந்த மாதம் இருக்கும். எந்த ஏற்றமும் எந்த இறக்கமும் மாற்றங்கள் இன்றி நிலையானதாக இருக்கும் அரசியலை சார்ந்த கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களை இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதமாக அமைகிறது. அரிய பல முடிவுகளை எடுக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. முக்கியமான முடிவெடுக்க இந்த வாட்டி அது முதலீடு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, அது ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா, இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா, இந்த ப்ராஜெக்டை கையில் எடுக்கலாமா வேணாமா. அப்போ இந்த மாதிரி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. ஒரு சில கடகராசினியர்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல ஃபியூச்சரை ஏற்படுத்தி கொடுக்கவும் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கவும் வாய்ப்புகள் உண்டு. கவனம் தேவை. அப்போ நீங்கள் சொல்கிறது கரெக்டு சாமி, எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு பொசிஷன் இருக்குது, வந்திருக்கு, வாய்ப்பு வந்திருக்கு. அப்போது நாம் சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான். இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது, இதெல்லாம் கால்குலேஷன் போட்டு தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கான பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி ஒற்றுமை, உறவு முறைகளில் நல்ல முன்னேற்றம், பிள்ளைகளாலே பயன், பெற்றோர்களால் நல்ல பலன்கள், இவையெல்லாம் போன்ற சுபத்துவமான மகிழ்ச்சியான செய்திகள் குடும்பத்தில் நடைபெறும். ஆக கடகராசிக்கு எப்படி பார்த்தாலும் சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமையும். எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடிய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்கிட்ட இடம் இருக்கு சாமி, இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உடைய பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் இரண்டு முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல் துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள், இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில் அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி, இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசனேசன். நன்றி. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.